லேசர் கதிர் ஆயுதம் அமெரிக்க இராணுவத்தில் சேர்ப்பு இராணுவ தளவாடங்களை தயாரிக்கும் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் விரைவில் அறுபது கிலோவாட் சக்தி கொண்ட லேசர் ஆயுதம் ஒன்றை அமெரிக்க இராணுவத்திடம் அளிக்க உள்ளது கடந்த மாதம் நடத்திய சோதனையில் இந்த லேசர் ஆயுதம் ஐம்பத்தி எட்டு கிலோவாட் சக்தி கொண்ட கதிர் மூலம் தொலைவிலிருந்து இலக்கை மிக துல்லியமாக தாக்கியதாக லாக்ஹீட் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை நம்பகமாக இயக்கும் விகிதத்தில் குறைந்த எடையில் குறைந்த எண்ணிக்கை தயாரிக்க முடியும் என்பதை தாங்கள் நிரூபித்து இருக்கிறோம் என்று லாக்ஹீட்டின் லேசர் பிரிவு மூத்த அதிகாரி ராபர்ட் அப்சல் தெரிவித்துள்ளார் போர்க்களத்தில் மற்ற ஆயுத தாக்குதலுக்கு வியூகத்திற்காக உதவியாக இருப்பதோடு நாட்டை நோக்கி வரும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுத்திட லேசர் ஆயுதங்கள் உதவும் என்று லாக்ஹீட் அதிகாரிகள் தெரிவித்தனர் லாக்ஹீட் இரண்டாயிரத்தி பதினைந்தில் சோதித்தபோது போது முப்பது கிலோவா திறன் சக்தி கொண்ட லேசர் ஆயுதமானது ஏதினா ஒரு மைல் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லாரியை மிக துல்லியமாக தாக்கி செயலுக்கு செய்தது அண்மையில் பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரோனை அளிக்க பத்தொம்போது புள்ளி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பேட்ரியா ஏவுகணையை அமெரிக்க நிறுவனம் பயன்படுத்த வேண்டி வந்தது ஆனால் ஒரு லேசர் கதிர் வீச்சு ஆயுதம் இருந்தால் ஒரு ரூபாய் ஒரு சுடுவதற்கு அறுபத்தி ஆறு ரூபாய் மட்டுமே செலவாகும் எனவே நிலம் கடல் வான் எல்லைகளை அத்துமீறும் வாகனங்களை தத்திட திடலேசர் ஆயுதமே சிக்கனமானது துல்லியமானது என பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்த வகை லேச கதிர்கள் கண்களுக்கு தெரியாது படத்தில் தெரியும் லேசர் கதிர் ஓவியரின் கைவண்ணமே ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்